ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஜியோவோட தூள் கிளப்பும் ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 GB ஃப்ரீயாக தராங்க, அதுவும் ஒரு புது அறிமுகத்தோடு. ஸோ அது என்ன அறிமுகன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பார்க்குறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட்லர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. Subscribe to my channel. பிரபல ஜியோ ரிலையன்ஸ் நிறுவனமானது இன்னைக்கு ஒரு எட்டாத ஒரு விஷயத்தில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜியோ நிறுவனம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அனௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு 100 GB ஃப்ரீயாக தர மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த அறிவிப்பு எதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஜிகா ஃபைபர். இந்த ஜிகா ஃபைபர்னா என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த மாதிரியான ஸ்மார்ட் டிவிகளை நம்ம பார்க்கணுனாக்கா நம்மளுக்கு மெயினாக நெட்டு தான் தேவைப்படும். அந்த மாதிரி நெட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு விலை அதிகமான பிளானில் தான் கிடைக்கும். இப்போது ஏர்டெல், வோடஃபோன் இந்த மாதிரி நெட்ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிக விலையில் நம்மளுக்கு டேட்டாஸை தந்துட்டுருக்காங்க. ஸோ இதை கம்மி பண்ணுற விதமாக ஜியோ ஃபைபர் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க ஜியோ நிறுவனம். இந்த ஜியோ நிறுவனம் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது ஜியோ ஸ்மார்ட் ஹோம் சொல்லிட்டு இவங்க கொடுக்காத ஒரு எச்சக்கட்ட அளவே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட்லேருந்து டிவியிலேருந்து காலிங் பண்ணுற வசதி வரைக்கும் மற்ற ஹோம் ஃபெசிலிட்டிக்கும் இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்டர்நெட்டை ஸ்பீடு கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதிக ஸ்பீடில் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் உங்கள் டிவியை நெட் மூலயமாவே நீங்கள் உங்களுடைய சேனலாக இருக்கட்டும், இல்லை படமாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய நாடகங்களாக இருக்கட்டும், எதை வேணாலும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஜிகா ஃபைபர் எப்போ வரும் பார்த்தீங்கன்னாக்கா கூடிய விரைவில் வரப்போகுது சொல்லியிருக்காங்க. இது வர 15 ஆம் தேதி அவங்களுடைய பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த டைமில் தான் இந்த ஜிகா ஃபைபரை பற்றி பேச்சு வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழே அதிகாரப்பூர்வ கூடிய விரைவில் வரும். அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி டெபாசிட்டாக இது எவ்வளோ கட்டணும், இது வாங்குறதுக்கு என்னென்ன முறைப்பாடுகளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட மக்கள் இருக்கிறாங்கன்ட்டு ஒரு நியூஸ் பரவிட்டுருக்குது. அப்போது ரிலையன்ஸ் நிறுவனம் இந்த ஆண்டு இந்த பொதுக்கூட்டத்தில் ரிலையன்ஸ் பண்ணுறப்போ இதோட ஃபுல் டீடெயில்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ ரிலையன்ஸ் நிறுவனத்திலேருந்து FTTH சேவை, அதாவது ஃபைபர் டு த ஹோம் என்ற ஒரு மிக அதிவேக இணையதளத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து நீங்கள் சாதாரணமாக உங்கள் வீட்டிலேருந்துலேயே நீங்கள் இந்த நெட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த ஜிகா ஃபைபரில் அந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இதற்காக ஒரு பீட்டா டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த பீட்டா டெஸ்ட் பார்த்திங்கன்னா 1100 நகரங்களில் இந்த பீட்டா டெஸ்ட் நடந்துச்சு. இந்த பீட்டா டெஸ்ட் நகரங்கள் நடந்தது எல்லாமே ஒரு முன்னோட்டமாக எடுத்துட்டாலும் ஒரு நெட்ஒர்க் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்றதை இவங்க பீட்டா டெஸ்ட் மூலயமா பார்த்துருக்காங்க. ஸோ அந்த பீட்டா டெஸ்ட்டில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான காரணம் முடிஞ்சதால் இவங்க இந்த வருஷம் இறுதியில் இருக்காங்க. ஸோ அதுவும் இந்த கூட்டத்தில் வர 15 ஆம் தேதி வர கூட்டத்தில் இவங்களுக்கு சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் காலநிதி ஆண்டு முடிவடைந்த உடனே இந்த ஜியாவோட ஜிகா ஃபைபரை வெளியிடுவாங்க. அதுவும் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு பேரோட இந்த ஜிகா ஃபைபரோட லேட்டஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜிகா ஃபைபர் எடிஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட வசதின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜிகா ஃபைபரில் என்ஜாய் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீம் 4K கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் டிவைஸை நீங்கள் இந்த செட்டப் பாக்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மேனேஜ் ஒரு அக்கௌண்ட், அதாவது உங்களுக்கு சிஸ்டம் இல்லை ஒரு நெட்டு இல்லை ஒரு ஹோம் தேட்டர் அந்த மாதிரி இருக்கணும் கூட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஹாஸ்ட்லஸ் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷனும் இருக்குது. ஸோ இந்த செட்டாப் பாக்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஜிகா ஃபைபர் பாக்ஸ்னு சொல்லலாம். நம்ம இதை ஜிகா ஃபைபர் வாங்கி யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் கடைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கடைகளில் தான் அதிகமாக நெட்கள் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சனல் யூசேஜுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். அதை நீங்கள் இந்த செட்டாப் பாக்ஸ் ஜியோ ஃபைபர் வாங்கிட்டீங்கனாக்கா நீங்கள் உங்களுடைய டிவியிலிருந்து உங்களுடைய லேப்டாப் இருக்கும் உங்கள் சிஸ்டம் இருக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஜிகா ஃபைபர் வந்து நிறைய போதும் உங்களுடைய வீடு ஒரு ஸ்மார்ட் ஃபோமாக மாறிடும். ஸோ அதனால தான் இந்த ஜிகா ஃபைபரை எல்லோரும் விரும்பிட்டு இருக்காங்க. இந்த ஜிகா ஃபைபரோட விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 4500 ரூபாய்க்கு நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணி வாங்குற மாதிரி ஒரு பிளானில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போது அதே மாதிரியான ஆப்டிக்கல் நெட்ஒர்க் சொல்லிட்டு ஒரு டெர்மினல் வந்திருக்கு. அந்த டெர்மினலை நீங்கள் வாங்கணுனாக்கா 2500 ரூபான்ற செக்யூரிட்டி டெபாசிட் செஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். வந்து ஒரு அறிமுக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது ஜியோவோட ஜியோ ஃபைபர் பார்த்தீங்கன்னா ₹600 மட்டுமே செலுத்தினா போதும்னு சொல்லிட்டு இது அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பிளான் மூலயமா டேம்போ பிளான் சொல்லிட்டு இவங்க ஜியோ ஃபைபரோட சேவையை தொடங்குறாங்க. இந்த ஆஃபர்கள் எல்லாமே இந்த ட்ரிபிள் பிளான்ன்ற பட்சத்தில் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இது கிட்டத்தட்ட 100 GB டேட்டாவாக இவங்க ஃப்ரீயாக தராங்க. அதுவும் அறிமுக பிளான் சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த 100 GB டேட்டாவோட ரகசியம். இந்த ஜியோ ஃபைபர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வீடு ஸ்மார்ட் ஃபோமாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நெட்டுக்கு உங்களுடைய மொபைலிலிருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களுடைய டேட்டாவை நீங்கள் உங்கள் டிவி மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த ஜிகா ஃபைபர் மூலிமா. இது ஒரு பேட்பேண்ட் வசதியோட கொண்டது. ஸோ இந்த பேட்பேண்ட் வந்துச்சுன்னா எப்போதும் உங்களுடைய வீடு ஸ்மார்ட் ஃபோமாக மாறிவிடும். நீங்கள் அட்டே டைமில் 10 பேர் இருந்தாலும் சரி உங்களுடைய நெட்ஒர்க் வேலை செஞ்சுட்ருக்கும். அதுவும் ஹைஸ்பீட் டெவிஸ் இல்லை. ஸோ இந்த ஜிகா ஃபைபர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கவனம் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த ஜிகா ஃபைபர் பீட்டா டெஸ்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களாங்கிறதையும் கவனம் கவனம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு வீடு சந்திக்கலாம். We'll be right back.